புரிஞ்சுக்க முடியாது என்னால. நான் சொல்லிட்டேன், என் வீட்டுல சொல்லி என் வீட்டுல நான் சொல்லி பார்த்தேன், எங்க வீட்டுல கேக்கல. என்னால பண்ண முடியாது. எங்க என்ன என்ன சொல்றாங்க ஜாதி, நம்ம ஜாதி, நம்ம கொள்கையை தான் வீட்டுல நீ ஜாதி மதம் பார்க்க மாட்டியா? ஜாதி மதம் யார் பாப்பா? நாங்களும் பண்ணல. நீ பாக்க மாட்டா? நாங்களும் குழந்தை குடி பாக்கல. தெரிஞ்சு அவங்களும் செய்வாங்க. அப்புறம் இப்ப வந்து அப்பா அம்மா பேச்ச கேக்குற
அண்ணிக்கு தெரியல அப்பா அம்மா பேச்சு. அண்ணிக்கு எங்க அண்ணிக்குலாம் தெரியாது. அண்ணிக்கு உங்க அம்மாக்கு உங்க அம்மா அப்பாக்கு தெரியாதா? எங்க அண்ணனுக்கு கல்யாணமே அவளை எனக்கு எப்படி அண்ணி வரும்? அண்ணி இல்ல அண்ணி அண்ணிக்கு 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 தெரியாது. அண்ணிதான் இல்லையா எனக்கு? வேற ஜாதி நான் உள்ள கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உனக்கு பிடிச்சிருந்தா அவர் வேணா கல்யாணம் பண்ணிக்க போறதுக்கு இங்க என்ன இது பண்றதா? அப்பா அம்மா பேச்சு வந்து அடுத்த பிரச்சனை. அப்பா அம்மா நாளைக்கு சோறு போட போறது இல்ல, பொண்டாட்டிதான் சோறு போடுவா. அது தெரிஞ்சுக்கோ. என்ன எங்க பானிபூரி விக்கும் போது அப்படி அப்படி வந்து அங்க போய் பானிபூரி வேலை வைக்கிற வேலை பெரிய என்ன குறைச்ச நீ கல்யாணம் பண்ணிக்கியா? ஐயா உன் மோரைக்கு வந்து இந்த இவர் பத்தாத அவனுக்கு. நான் வயசு வேற, பகவான் வயசு வேறடா. எனக்கு ஜாதிதான் முக்கியம். நான் ஜாதி தான் முக்கியம் எனக்கு. ஜாதினா உங்க அப்பா கிட்ட போய் பேசாத. அதுக்கு முன்ன ஜாதியை பார்த்து லவ் பண்ண. ஜாதியை லவ்ங்கிறது வந்து ஜாதியை பார்த்து வர்றது கிடையாது. ஆனா பிரிச்சு விடும் போது அந்த ஜாதியை கொண்டாந்து உள்ள. அது எப்படி சேர்க்கப்பேன் அன்னைக்கே தெரிஞ்சிருக்கணும். நீ என்ன பண்ண? நான் சேப்பேன். என்னக்கே தெரிஞ்சிருக்கணும். நான் ஜாதியை சேப்பேன். அதெல்லாம் நான் நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து வரதியெல்லாம் பார்க்குறாங்களே வந்து எல்லாம் லவ் கிடையாது ஜாதி தான் முக்கியமாக வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க.
அதனால வந்து ஜாதி மதம் யாரும் பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு கண்டென்ட். இந்த பொண்ணு வந்து எங்க டீம்ல உள்ள பொண்ணு தான், நாங்க இதை லவ்லாம் பண்ணல, அது அப்படியே சொல்லிடுங்க. ஜாதி மதம் எதுவுமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சொல்லுங்க, கேமரா பார்த்து சொல்லுங்க பாப்பா. ஜாதி மதம் பார்த்துருந்தா அந்த காத்திரி வேலைக்கு ஆகாது. அவன் அவனும் லவ் பண்றானு எப்படி எப்படி போறானு காலம் கட்ட நேரத்துல நீங்க எல்லாம் ஜாதியை பத்தி பேசினீங்க. அதெல்லாம் வந்து விட்டு தள்ளணும். இந்த காலத்தெல்லாம் அந்த வேலையும் கிடையவே கிடையாது. ஆமா, யாரும் பார்க்க கூடாது. ஜாதி மதம் யாரும் பார்க்க கூடாது. உலகம் அந்த அளவுக்கு மாறி வந்தோம்னா எல்லாரும் யாராருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க கல்யாணம் பண்ணி வந்துச்சு. அவங்க ஜாதியை பார்த்து பத்தி பேசிக்கிறான். அவ்வளவுதான் தலைவர். அவர் ஹாய் காமிச்சிருக்கல. ஜாதி வந்து முக்கியமா வைக்கிறாங்கல்ல நிறைய பேர் வந்து, ஜாதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ஜாதி ஒரே ஜாதி, ஒரே ஜாதி, ஒரே மனித ஜாதி அப்படிங்கிறது. பெண் ஜாதி ஒண்ணுதான். ஆமா, வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, புரியுது. இது எல்லாமே ஒரே ஜாதிங்கிறதுக்காண்டிதான் ஒரு சோசியல் கண்டென்ட். இப்போ நான் வந்து இந்த ஜாதிக்காண்டி நாங்கள் வந்து இந்த பொண்ணை நான் வந்து பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கேட்டிங்க பார்த்தியா, அதெல்லாம் கிடையாது. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், எந்த ஜாதியாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தியா. இது மாதிரி ஒரு சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த ஒரு வீடியோ, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். கேமரா வச்சிருக்காங்க பாரு. ஒரு ஹாய் சொல்லுங்க. இப்போ சொல்லிடுங்க, எல்லா ஜாதி ஒரே ஜாதி. எல்லா ஜாதி ஒரே ஜாதி. அங்கே பார்த்து சொல்லுங்க. எல்லா ஜாதி ஒரே ஜாதி. கேமரா பார்த்து சொல்லுங்க. ஒரே ஆண் ஜாதி பெண் ஜாதி தான். புரியுதா? கல்யாணம் பண்ணிக்கும், கல்யாணம் பண்ணிக்கும், கல்யாணம் பண்ணிக்கும், கல்யாணம் பண்ணிக்கும். ஓகே ஓகே.